ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த 1 வீக்குக்கு நிஃப்டியோடைய மூவ்மெண்ட் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத, நிஃப்டி 50ல இருக்கிற டாப் 6 வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக் அனலைஸ் பண்ணி நம்ம நிஃப்டியோடைய மூவ்மெண்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அண்ட் வந்து இந்த அனலைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெண்ட்லைன் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். வந்து இதுக்கான டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் நல்லா வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்குமே அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீனாக்கா ஒரு லைக்குமே வந்து போட்டு விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருந்தோங்க. லாஸ்ட் வீக் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, இந்த பேட்டர்னுக்குள்ளார வந்து மார்க்கெட் இருக்குது, மேபி வந்து மேலே பிரேக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கீழே பிரேக் பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலிட்டி வந்து கீழே பிரேக் பண்ணுறதா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். எதை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா, நமக்கு இந்த ட்ரெண்டு வந்து எக்ஸாக்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான சிக்னல் வந்து நமக்கு இங்கேயே கொடுத்துருச்சு. ஸோ இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சப்போர்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வருதுங்க. எப்போவுமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வருது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து க்ரியேட் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட் லெவலுமே வந்து அங்கே க்ரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரியான அப் ட்ரெண்ட் வந்து இல்லை. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் வந்து நம்மளால் ட்ராப் பண்ண முடியும். இந்த ஸ்விங் லோவையும் இந்த ஸ்விங் லோவையும் கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கோம். இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்விங் லோ வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக விசிபிள் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கிறதுனால இந்த ஸ்விங் லோ வந்து மேபி வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணி ட்ராப் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கிற ஸ்விங் லோ வந்து நீங்கள் கேட்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஒரு 3 டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. இதில் இன்னும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுமே வந்து ட்ராப் பண்ணலாம். இந்த ஸ்விங்கையையும் இந்த ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போது இதில் எந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம எடுத்து வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போகும்பொழுது இதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இதை போயிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட்லைன் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம். இதுவே இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே விழுந்தது அப்படின்னாக்கா இதையே நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து அடுத்த சில நாட்களுக்கு கீழே வர்றதுக்கான சான்ஸாக வந்து இருக்குது. மேபி மேலே போனாலும் ஒரு 3 விதமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இருக்குதுங்க. இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ஒன்று. அன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் லெவல் ட்ரா பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சப்போர்ட் லெவலுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறது பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் TCS அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார தான் இருந்தது. இதுலேயுமே வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா மேலே போகும், கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா கீழே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அண்ட் வந்து மோஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல ஏதாவது ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மண்டேவில் கிரியேட் ஆன ஒரு கேண்டில் வந்து பாருங்கள், நமக்கு எக்ஸாக்டாக ஒரு இன்வெர்டட் ஹேமர் வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி இன்வெர்டட் ஹேமர் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்தது அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா கீழே தான் ஃபாலோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கனாலும் தெரியும் இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கீழே வந்து ஃபாலோ ஆகிட்டு வந்திருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கு, கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து எப்போவுமே இன்வெர்டட் ஹேமர் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கிரியேட் ஆச்சு அப்படின்னாக்கா கீழே தான் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப மேலே போயிட்டு இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. மேலே மூவ் ஆனது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான ஒரு ரீடெஸ்ட்டுமே எடுத்துகிட்டு திரும்ப வந்து மேலே மூவ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கில் அடுத்த சில நாட்களுக்கு என்ன ஆகலாம் அப்படின்னாக்கா, நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வருதுங்க. இந்த ஸ்விங்கையையும் இந்த ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணும் அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸாக்டாக இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிடைக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை மேலே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா மேலே போகலாம். அப்படி இல்லைனா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு இல்லைங்களா, கரண்ட் மார்க்கெட் வந்து இதுதான் சப்போர்ட் லெவலு. மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்கும் பொழுது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா இது வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும். அண்ட் வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. நம்ம இதை பற்றி ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து பண்ணியிருக்கோங்க. அந்த வீடியோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம், அதுவுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு கீழே வந்தது அப்படின்னாக்கா இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடும். அப்படி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு இன்வேலிட் ட்ரெண்ட் லைனாக மாறிடுங்க. எப்போவுமே வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை மார்க்கெட்டு
கீழேருந்து மேலே ஒரு பிரேக்கிங் அண்ட் வந்து மேலேருந்து இங்கே ஒரு பிரேக்கிங் இந்த மாதிரி ஒரு பிரேக்கிங் இந்த மாதிரி ஒரு மூணு டைம் வந்து கிராஸ் ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட்லைனே நீங்கள் வந்து எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு புதுசாக கிரியேட் ஆன ஸ்விங் ஹை ஸ்விங்கிலோ வச்சு நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட்லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற ட்ரெண்ட்லைனுமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்குங்க. இந்த ட்ரெண்ட்லைன் வந்து கூடிய சீக்கிரத்தில் இன்வாலிட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா மேலே ஒரு டைம் பிரேக் பண்ணிடுச்சு, திரும்ப கீழே ஒரு டைம் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு இது ஒரு ரிஜெக்ஷனாக எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட்லைன் இன்வாலிட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட்லைனை வந்து நான் ஸ்ட்ராங்காக வச்சுப்பேன். ஸோ நீங்களுமே வந்து இதை வந்து கற்றுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஒரே ட்ரெண்ட்லைன் வந்து இன்வாலிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. வேறு வேறு ட்ரெண்ட்லைன்ஸ் வந்து ட்ராப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணுற ட்ரெண்ட்லைனில் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜோனுமே வந்து ட்ரா பண்ணலாம். ஏன்னா மூணு டைம் வந்து ஒரே ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஜோன் அண்ட் வந்து ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேலே போகலாம். இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா கீழே வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ட்ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப் ட்ரெண்டில் இருக்குங்க. இன்னும் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறலை. இங்கேருந்து கீழே வந்தது ஒரு லோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹையி ஒரு ஹையர் லோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு ஹையர் ஹை வந்து கிரியேட் ஆகலை. அப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னாக்கா மேலே போகும். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட்லைனுமே வந்து பிரேக் பண்ணிட்டு போகும். ஸோ ரெண்டு விதமான கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து நம்ம ஒரு ஜோன் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம். இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரெண்ட்லைனை அப்படி இல்லைன்னா ஒரு ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணணும் அப்படின்னாக்கா எந்த மாதிரியான கேண்டில் கொடுத்து பிரேக் பண்ணுமோ அதே மாதிரியான கேண்டில் கொடுத்து பிரேக்கிங் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குங்க. 1 hourல பார்த்தீங்கன்னாக்கா 2.38% அளவுக்கு மூவ் ஆகி நமக்கு பிரேக்கிங் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சைட்வேஸ்லேயே வந்து ஃபினிஷ் ஆகிருக்குங்க லாஸ்ட் 1 weekமே. ஸோ இந்த ட்ரெண்ட்லைனுமே வந்து அதாவது இந்த ஜோன் இருக்கு இல்லைங்களா இந்த ஜோனையுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலை. மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிச்சு, திரும்ப வந்து இதில் சப்போர்ட் எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 நாளாக வந்து மார்க்கெட்டு மேலே கீழேன்னு வந்து மாற்றி பிரேக் பண்ணிடுச்சு. அப்போது இந்த ஜோனை வந்து நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெண்ட்லைனை வந்து இன்னும் மார்க்கெட் வந்து இன்வாலிட் பண்ணலை. அப்போது இந்த ட்ரெண்ட்லைனை இன்வாலிட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இன்வாலிட் பண்ணாமல் இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணும்பொழுது மேலே போகும். அதாவது ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லைங்களா இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்பொழுது மேலே போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஏன் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணால் மேலே போகும் அப்படின்னாக்கா எப்போவுமே ஒரு ட்ரெண்ட் வந்து மேலேயோ இல்லைனா கீழேயோ போய்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு தான் போகும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ நெக்ஸ்ட்டு ஒரு ஹையர் ஹை வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணதுனால தான் ஒரு ஹையர் ஹை வந்து கிரியேட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து ஒரு ஹையர் லோ திரும்ப ஒரு ஹையர் ஹை கிரியேட் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணும் அண்ட் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கும் என்டர் ஆகிறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பிரேக்கிங் கொடுத்துருச்சு, இந்த இடத்துல ரீடெஸ்ட்டுமே வந்து எடுத்துருச்சு, திரும்ப இந்த ஹையை பிரேக் பண்ண வேண்டியது தான் பாக்கி இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்து மேலே போகலாம். அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நிஃப்டியை அனலைஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த ஸ்டாக்ஸோடைய மூவ்மெண்ட்டெல்லாம் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு நீங்கள் எந்த ஒரு ட்ரேடுக்குள்ளாரையுமே வந்து என்டர் ஆகாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டுன்றது யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நான் சொல்கிறதா நடக்கும், நீங்கள் சொல்கிறதா நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது சொன்னாங்க அப்படின்னாக்கா அதை வந்து நம்பாதீங்க. மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுதோ அப்படி தான் மூவ் ஆகும். ஜஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணுறது மூலமா மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து எக்ஸாக்டாக கேட்ச் பண்ண முடியலனாலும் ஒரு 50% இல்லை ஒரு 60% வந்து மூவ்மெண்ட்டை கேட்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்கிறேன்றதுக்காக ஒரு ஸ்டாக்கை போய்ட்டு நீங்கள் பை பண்ணிடாதீங்க. உங்களுடைய பர்சனல் அனலைசிஸை வச்சு நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக் எப்போ கீழே வரலாம் அப்படின்னாக்கா இந்த சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்ணணும் அண்ட் வந்து இந்த சப்போர்ட் லெவலையுமே வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே வரும். அப்படி பிரேக் பண்ண உடனே கீழே வந்துருமா ப்ரோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கீழே வராது. ட்ரெண்டுமே வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறணும். அந்த மாதிரி மாறுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் இருக்கும், கீழே வர்றதா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து மேலே மூவ் ஆகிறது தான் சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்ச இந்த ட்ரெண்ட்லைனை ரெஸ்பெக்டே பண்ணலை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பிரேக்கிங் கொடுத்துட்டு மேலே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 weekல இந்த ஒரு ட்ரெண்ட்லைனுக்கு மேலேயும் கீழேயும் மார்க்கெட் வந்து போயிட்டு வந்ததுனால இந்த ட்ரெண்ட்லைன் வந்து ஒரு இன்வாலிட் ட்ரெண்ட்லைனாக மாறிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு ட்ரெண்ட்லைனை மட்டும் நம்ம வந்து இப்போது டெலீட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற சப்போர்ட் லெவல் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 2 times வந்து சப்போர்ட் எடுத்ததுனால நம்ம இந்த ட்ரெண்ட்லைனை ட்ராப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஒரு 3 times வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சப்போர்ட் எடுத்திருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ரீடெஸ்ட்டுமே வந்து ப்ராப்பராக எடுத்துருச்சு. அப்போது ஒரு சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட்டு ப்ராப்பராக எடுக்குது அப்படின்னாக்கா அடுத்த சில நாட்களுக்கு கண்டிப்பாக வந்து கீழே வர்றதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம ட்ரெண்டோடைய அனலைஸ் வச்சு பார்த்தாலுமே கீழே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க மூவ் ஆகிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோ அண்ட் வந்து ஒரு லோவர் ஹை
இன்னும் ஒரு லோவர் லோ வந்து கிரியேட் ஆகலை. அப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னாக்கா ட்ரெண்டுமே வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப் ட்ரெண்டில் வந்து இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹையே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹையர் லோ, ஒரு ஹையர் ஹை. இப்போது ஹையர் லோ வச்சிருச்சு, ஆனால் வந்து ஹையர் ஹை வைக்காமல் ஒரு லோவர் ஹை வச்சுட்டு கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த லோவர் ஹை வந்து ஒரு வேலிடான லோவர் ஹையாக இருக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கணும். இந்த ஒரு லோ இருக்கு இல்லைங்களா, இந்த லோவை வந்து பிரேக் பண்ணிடணும். அப்படி பிரேக் பண்ணால் தான் இந்த ஹைக்கு வந்து வேலிடு. இதை பிரேக் பண்ணாமல் இங்கேருந்தே மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த ஹை வந்து நம்ம வேலிடாக வச்சுக்க மாட்டோம். புதுசாக கிரியேட் ஆகிற ஹை தான் நம்ம வந்து ஒரு வேலிடான ஹையாக வந்து வச்சுப்போம். இதை வந்து எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும். அப்படி தெரியல அப்படின்னாக்கா கற்றுக்கோங்க. நானுமே வந்து என்னுடைய வீடியோவில் ஒரு சில இடத்துல வந்து எஸ்எம்சி கான்செப்டை பற்றி சொல்லுவேன். எஸ்எம்சி கான்செப்டில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் வந்து மெயின் கான்செப்ட். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே எஸ்எம்சியில் ஒரு 25% டு ஒரு 50% வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து கற்றுக்கோங்க. ஸோ இதை பற்றி நம்ம தனியாகவும் வந்து வீடியோ பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்து நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வீடியோ போடுறதுக்கே வந்து டைம் வந்து பத்தலை. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா ஏதாவது ஃப்ரீ டைம் கிடைச்சா மட்டும்தான் வந்து சொல்ல முடியும். அப்படி வேணும் அப்படின்னாக்கா கேளுங்க. நம்ம வந்து ஒரு நாள் பிரேக் அவுட் ஸ்டாக் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து எஸ்எம்சி கான்செப்டில் ட்ரெண்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு விஷயம் மட்டும் என்னால் வந்து சொல்லவே முடியலைங்க, சொல்ல முடியலன்றதெல்லாம் சொல்ல தெரியல. ஏன்னா அந்த ட்ரெண்டை அனலைஸ் வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டோம், ஆனால் மற்றவங்களுக்கு அதை எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரியலைங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சில நாட்களுக்கு கீழே வர்றதுக்கான சான்ஸ் தான் வந்து இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா இன்ஃபோசிஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து நம்ம ஒரு ஜோன் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம். இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கீழே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வேகமாக வந்து கீழே வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து போன வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரீடெஸ்ட் வந்து எடுத்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து பொறுமையாக வந்து மேலே போயிட்டு ரீடெஸ்ட் வந்து எடுத்திருக்கு. எடுத்துகிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சிக்னல் வந்து கொடுத்துருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் பியரேஜ் வந்து கொடுத்துருக்கு ஃப்ரைடேயோடைய மார்க்கெட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சில நாட்களுக்கு மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னாக்கா இந்த ஜோனையும் இந்த ட்ரெண்ட்லைனையும் சேர்த்து வந்து பிரேக் பண்ணணும். இதுவே மார்க்கெட் வந்து கீழே வரணும் அப்படின்னாக்கா ஆல்ரெடி வந்து கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கு, ட்ரெண்டுமே வந்து டவுனில் தான் இருக்குது. கீழே வரணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு சப்போர்ட் லெவலை வந்து பிரேக் பண்ணி ஆகணும். இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தான் மார்க்கெட் கீழே வர்றதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது இதில் ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் வந்து இருக்குங்க. இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு இன்ஃபோசிஸுடைய மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டு ட்ரெண்ட்லைனுக்கு கிட்ட வந்து இருக்கு மார்க்கெட். ஒன்று பிரேக் பண்ணால் மேலே பிரேக் பண்ணி ஆகணும், இல்லை பிரேக் பண்ணால் கீழே பிரேக் பண்ணி ஆகணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஐடிசி லிமிடெட். இந்த ஐடிசி லிமிடெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக்கிங் கொடுத்துருந்ததுங்க. இந்த பிரேக்கிங்கை வச்சு நம்ம என்ன அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணியிருக்கு, கண்டிப்பாக வந்து ஒரு ரீடெஸ்ட் முடிச்சுட்டு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீடெஸ்ட்டுமே வந்து பர்ஃபெக்டாக எடுத்துருந்தது. ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ட்ரெண்ட்லைனை திரும்ப ஆப்போசிட்டில் பிரேக் பண்ணிவிட்டு இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் விழுந்துருச்சு மார்க்கெட். இந்த சப்போர்ட் லெவலில் எப்படி ட்ராப் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். இந்த மூணு ஸ்விங்லோவையும் கனெக்ட் பண்ணி இந்த ஜோன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த ட்ரெண்ட்லைனை மறுபடியும் மேலே பிரேக் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கேப் அப் வந்து கொடுத்துருச்சு. அப்போது இந்த ட்ரெண்ட்லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்வாலிட் ட்ரெண்ட்லைனாக மாறிடும். இப்போ நம்ம வந்து வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ட்ரெண்ட்லைனை மேலே கீழே திரும்ப வந்து மேலே இப்படி பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா அந்த ட்ரெண்ட்லைன் வந்து நம்ம எடுத்துடணும், அது வந்து ஒரு இன்வாலிட் ட்ரெண்ட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெண்ட்லைன் வந்து நம்ம இப்போ எடுத்தாச்சு. இப்போ புதுசாக ஏதாவது ட்ரெண்ட்லைன் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரியேட் ஆயிருக்குங்க. இந்த ஸ்விங்கையையும் இந்த ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணும்பொழுது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து கிடைக்குது. ஸோ மார்க்கெட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் குள்ளர் வந்து இருக்குங்க. ஸோ மார்க்கெட்டு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா மேலே மூவ் ஆகலாம், அப்படி இல்லைனாக்கா இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணும்பொழுது கீழே மூவ் ஆகலாம். இதனுடைய ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டு மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நம்ம டீப்பாக ட்ரெண்டை அனலைஸ் பண்ண முடியலைனாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து ட்ரெண்டை வந்து இதில் கேட்ச் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு ஹையே, ஒரு லோ, ஒரு ஹையர் ஹை, திரும்ப வந்து ஒரு ஹையர் லோ வந்து க்ரியேட் ஆகிட்டு மேலே போச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுவே வந்து இந்த ஹை கிரியேட் ஆகாமல், அதாவது இந்த லோவிலிருந்து மார்க்கெட் திரும்பாமல் திரும்ப கீழே வந்தது அப்படின்னாக்கா இன்னும் வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆகலை அப்படின்னு தாங்க அர்த்தம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த சில நாட்களுக்கு மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணதில் பார்த்தினாக்கா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வர மாதிரி இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா மேலே போகிற மாதிரி இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கனாக்கா கீழே வர மாதிரி இருக்குது, மற்ற மூணு ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கனாக்கா மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கனாக்கா கீழே வர்றதை தான் இருக்குது. ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வரலாம் அப்படிங்கிறத தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் வந்து போயிடலாம். நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய ட்ரெண்ட்லைனை சூப்பராக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்ததுங்க. எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ஜோன் வச்சுருக்கோம், அண்ட் வந்து இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வச்சுருக்கோம், நெக்ஸ்ட் இந்த ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம லாஸ்ட் வீக் வீடியோவிலே வந்து சொல்லியிருந்தோம். இப்போது இதில் எங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா, இப்போ மண்டியோடைய மார்க்கெட் பார்த்தீங்கனாக்கா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆகிட்டு இந்த ஒரு சப்போர்ட் லெவலை வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு, அண்ட் வந்து திரும்ப ஒரு டைம் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஹேமர் கேண்டிலுமே வந்து கிரியேட் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைட்வேஸை கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப வெட்னஸ்டேடியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் வந்து கொடுத்துருந்தது. என்னுடைய போர்ட்ஃபோலியோமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய லாஸுக்கு வந்து போயிடுச்சுங்க இந்த ஒரு ஃபாலில். அதுக்கப்புறம் வந்து திரும்ப ரெக்கவர் ஆகிடுச்சு ஒரு 50% அளவுக்கு. மீதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது, மேபி வந்து ரெக்கவர் ஆகலாம், இல்லைனாக்கா இன்னும் வந்து ஃபர்தராக கீழே போகலாம். அப்படி கீழே போச்சு அப்படின்னாக்கா நான் வந்து திரும்ப வந்து ஆவரேஜ் பண்ணுவேன். ஸோ அது வந்து வேறு ஸ்டோரி, நம்ம அந்த ஸ்டோரிக்கு வந்து போக தேவையில்லை. இப்போ நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னாக்கா இந்த சப்போர்ட் லெவலை ஸ்ட்ராங்காக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள், 0.71% அளவுக்கு ஒரு மணி நேரத்தில் நமக்கு வந்து கேண்டில் வந்து கிரியேட் ஆகிருக்குங்க. இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணும்பொழுது கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஒரு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு, திரும்ப வந்து கீழே வந்து ஃபால் ஆகிருக்கு. இப்போது இதை நம்ம ட்ரெண்டை வச்சு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கனாக்கா ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து இருக்குங்க மார்க்கெட்டு. ஒரு லோ, ஒரு லோவர் ஹை, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோ கிரியேட் ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னும் வந்து எக்ஸாக்டாக வந்து கிரியேட் ஆகலை. ஸோ ட்ரெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் வந்து இருக்குது. இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தாங்க இருக்கும். ஸோ நமக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வருது. அப்போது மார்க்கெட்டு அடுத்த சில நாட்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கும் இந்த மாதிரி வந்து சைட்வேஸில் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து இந்த நிஃப்டியுடைய மூவ்மெண்ட்டை மட்டும் வச்சு சொல்லலை, நம்ம இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதில் அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸ்லேயே வந்து ஒரு மூணு ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. மற்ற ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து கீழே வர மாதிரி இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் மேலே போகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அடுத்த சில நாட்களுக்கு நிஃப்டி வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஸோ நான் சொன்னதுக்காக நீங்கள் போயிட்டு நிஃப்டியில் கால் ஆப்ஷன் வாங்குறதோ இல்லை புட் ஆப்ஷன் பை பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணாதீங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ஹைலி வந்து ரிஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்முங்க. நீங்கள் வந்து ஈக்விட்டியில் பையிங் பண்ணலாம் செல் பண்ணலாம், அதில் வந்து உடனே உங்களுடைய லாஸ் வந்து வரப்போகிறது கிடையாது, உடனேவும் பெரிய ப்ராஃபிட்டும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வருதோ அதை விட டபுள் மடங்கு ஸ்பீடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாஸ் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஒரு ஹைலி ரிஸ்க்குங்க. நீங்கள் ஈக்விட்டியில் போயிட்டு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதிகபட்சம் அந்த ஸ்டாக் வந்து சர்க்கியூட் இருந்தது அப்படின்னாக்கா 95 ரூபா வரைக்கும் தான் குறையும். இதுவே நீங்கள் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 100 ரூபா இருக்கிற ப்ரீமியம் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னாக்கா அடுத்த நிமிஷமே வந்து அந்த 100 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10க்கும் வரும், திரும்ப அந்த 100 வந்து 400க்கும் போகும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து மூவ் ஆகுங்க. ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு ஆப்ஷன்ஸை பை பண்ணுறதோ இல்லை ஆப்ஷன்ஸில் போயிட்டு செல் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் வந்து பண்ணாது. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து வீடியோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப்லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.